to our channel Today Bible Verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய உலகத்தை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது எங்கும் இருள் நிறைந்திருப்பதையே நம்மால் பார்க்க முடிகிறது. தினசரி செய்தித்தாளில் பார்ப்போமானால் கொலை, கொள்ளை, விபத்து, விபச்சாரம் என்று பல்வேறான இருளின் மூலம் மக்கள் படுகிற வேதனை, குடும்பங்களிலே சந்தேகங்கள், சண்டைகள், பிரிவினைகள், அவதூறான பேச்சுக்கள், பொறாமை, எரிச்சல் போன்ற தீய குணங்கள் மக்கள் இருளுக்குள் தடுமாறி வாழ்வதையே பார்க்கிறோம். இந்த கொடூர இருளை மாற்றியமைக்க யாரால் தான் கூடும்? இவர்களை ஒளிக்குள் கொண்டு வருவதற்கான வழி ஏது? ஆம், அதை செயலில் ஆற்றவே இயேசு கிறிஸ்து இருளை நீக்கும் ஒளியாக இவ்வுலகிற்கு வந்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்வதே அவருடைய சித்தம். மூடனோ இருளிலே நடக்கிறான், ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அல்லது அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் ஒளி தரும் விளக்காய் இருளை வெளிச்சமாக்குகிறவராய் இருக்கிறார். ஒரு குடும்ப தலைவன் எல்லாவித அடிமைத்தனத்திற்கும் உட்பட்டிருந்தான். குடிவெறி, கொலை, கொள்ளை இவைகளெல்லாம் அவன் வாழ்வில் சாதாரணமான காரியம். ஆனால் மனைவியோ சன்மார்க்க கொள்கை உள்ளவள். அதிகம் பக்தி நெறியில் நடக்காவிட்டாலும் ஒரு தெய்வீக பயம் உள்ளத்தின் ஆழத்தில் கொண்டிருந்தபடியால் இவைகளையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று அடிக்கடி அவனிடம் கூறியும் பிரயோஜனமில்லை. இந்த கவலையினால் அவனுடைய அன்பு மனைவி வியாதிப்பட்டாள். மரணமும் அவளை சமீபித்தது. இந்த நிலைமையில் அவனுக்கு ஒரே கவலை, எப்படியாவது என் மனைவி பிழைக்க வேண்டுமே என்று அழுதான். மனைவி சொன்னால், வைத்தியர்கள் வேண்டாம், ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனை அழைத்து வாருங்கள், அவர் ஜெபம் பண்ணினால் நான் உயிர் பெற்று எழுவேன் என்றாள். இவனுக்கு யாரிடம் போவதென்று தெரியவில்லை. எப்படியோ ஒரு ஊழியரிடம் போய் காரியங்களை கூறினான். அவர் ஆண்டவருடைய அன்பினால் நிறைந்தவராய் உடனடியாக எழுந்து சென்று அந்த பெண்ணுக்காக பாரத்தோடு ஜெபித்தார். கர்த்தர் ஏழை ஊழியரின் கண்ணீர் நிறைந்த ஜெபத்தை கேட்டார். அந்த பெண் சுகமாகி கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நடமாட ஆரம்பித்தாள். அந்த அற்புதத்தை கண்ட அந்த குடும்ப தலைவன் அந்த ஊழியரிடம் தன் பயங்கரமான பாவ வாழ்க்கையை அறிக்கையிட்டு தனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று வேண்டினான். கர்த்தர் அவனையும் ரட்சித்தார். அவன் வாழ்வில் இருந்த இருள் முற்றிலுமாய் நீங்கியது. கணவனும் மனைவியுமாக இருளில் இருக்கிற அநேகரை ஒளிக்குள் கொண்டு வருகிற தெய்வீக மக்களாய் விளங்கினர். ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்வின் எல்லா இருளையும் முற்றிலுமாய் மாற்றி இன்று முதல் வெளிச்சத்தின் பிள்ளையாக என்னையும் கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.